ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்கோ. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ. கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்தில் திரு மருதாச்சலம், திருமதி வேலம்மாள் இணையரின் மூத்த மகளாக 10/3/1916 அன்று பிறந்தவர் திருமதி பாப்பம்மாள் என்கிற ரங்கம்மாள். பேரறிஞர் அண்ணா மீது பற்று கொண்டு கழகம் தொடங்கிய காலத்திலேயே கழகத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மீது மாறாத மதிப்பும் பாசமும் கொண்டிருந்த பாப்பம்மாள் கழகம் நடத்திய 15 மாநில மாநாடுகள் உள்ளிட்ட அனைத்து மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர். 1965 கழகம் நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு களம் கண்டவர் பாப்பம்மாள். அகவை 108 கடந்த நிலையிலும் நீட் தேர்வை ஒழிக்க கழக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த கையொப்பம் திரட்டும் போராட்டத்தில் பல நூறு பேரிடம் அவரே இணைய வழியிலும் நேரிலும் சென்று கையொப்பம் திரட்டினார். இந்திய விடுதலைக்கு பிறகு கழகம் போட்டியிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் கழகம் வெற்றி பெற பணியாற்றியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை வாக்களித்துள்ளார் என்பதை பிபிசி நிறுவனம் தனது தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒளிபரப்பில் ஒரு குறு ஆவணமாக உலகம் முழுவதும் சென்று சேரும் வகையில் வெளியிட்டுள்ளது. 1959 தேக்கம்பட்டி ஊராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 1964 காரமடை ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராகவும் பின்னர் தேக்கம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று பணியாற்றினார். 1970 தொடங்கி 45 காலம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உழவர் விவாத குழு உறுப்பினராக செயல்பட்டார். 1965 மாதர் சங்க தலைவராக செயல்பட்டு கிராம பெண்களின் முன்னேற்றத்திற்கான சமூக பணிகளை மேற்கொண்டார். இவரது இயக்க பணிகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது இவர் கொண்டுள்ள பாசத்தையும் அறிந்த மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை தனது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக பாசம் காட்டி வருகிறார். நீலகிரியில் நடைபெற்ற மூத்த உறுப்பினர்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் இவருக்கு பொற்கிழி வழங்கி பாராட்டினார். இவரது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். அவரது சார்பில் அவர் உடல்நலம் இல்லாத காரணத்தால் அவரது பெயர்த்தி ஜெயசுதா அவர்கள் அந்த பரிசினை தலைவர் அவர்களிடம் பெற்றுக்கொள்வார். அடுத்து அண்ணா விருது பெறுபவர் அறந்தாங்கி மிசா ராமநாதன், வாழ்த்திடர் வாசித்தளிப்பவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துதை வாசிப்பார்கள். கழகத்துடைய பவள விழா ஆண்டில் நிறைவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க
முப்பெரும் விழாவில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த சிறப்புக்குரிய வாய்ப்பை தந்த கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாமா அவர்களே, கழக பொருளாளர், கழக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலுமாமா அவர்களே, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் திரு கே என் நேரு அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, இந்த முப்பெரும் விழாவிற்கான ஏற்பாட்டை மிகச்சிறப்பாக செய்திருக்கின்ற மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மேயர்கள், நகர்மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, இளைஞரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, பத்திரிகை நண்பர்களே, முத்தமிழக டாக்டர் கலைஞரவருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புக்குரிய முப்பெரும் விழாவில் பெரியார் விருது பெறவுள்ள கோவை பாப்பம்மா பாட்டி அவர்களுக்கும், அண்ணா விருது பெறுகின்ற அண்ணன் அறந்தாங்கி மிஸ்ஸா ராமநாதன் அவர்களுக்கும், முத்தமிழக டாக்டர் கலைஞர் விருதை பெறுகின்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கும், பாவேந்தர் விருதினை பெறுகின்ற கழகத்துடைய தீர்மானக்குழு செயலாளர் அண்ணன் தமிழ்தாசன் அவர்களுக்கும், இனமான பேராசிரியர் விருது பெறுகின்ற அண்ணன் வி பி ராஜன் அவர்களுக்கும், கழகத் தலைவர்களுடைய பெயரிலேயே முதன்முறையாக வழங்கப்படுகின்ற விருதை பெறவுள்ள அண்ணன் திரு பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிஸ்ஸா திரு ராமநாதன், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இன்றைய புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கி வட்டம், மாபடிக்கோட்டை கிராமத்தில் சின்ன சேர்வை திருமதி சி சண்முகமணி இணையருடைய மகனாக 1/1/1943 பிறந்தவர் திரு சி ராமநாதன். இவருடன் பிறந்தவர்கள் 5 பேர். பள்ளி பருவத்தில் அறிஞர் அண்ணா, முத்தமிழக கலைஞர் ஆகியோருடைய சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டு கழக பணியாற்ற தொடங்கிய சி ராமநாதன் அவர்கள் ஆவுடையார் கோவில் மற்றும் அறந்தாங்கியில் பள்ளி படிப்பையும், காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பட்டப்படிப்பையும், சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் பயின்றவர். அழகப்பா கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவர் பேரவை தலைவராக இருந்த இவர் அப்பகுதியில் உள்ள கல்லூரிகளில் படித்த மாணவர்களை இணைத்து மாணவர் திராவிட முன்னேற்ற கழக செயலாளராக பணியாற்றினார். சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்ற காலத்தில் 1968-69 காலத்தில் தமிழ் மன்ற செயலாளராக பொறுப்பேற்றிருந்த இவர் சட்டக்கல்லூரி வளாகத்தில் அறிஞர் அண்ணாவுடைய சிலையை நிறுவியர்களில் இவரும் ஒருவர். 1974 ஆவுடையார் கோவில் ஒன்றிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 முறை தொடர்ந்து பொறுப்பு வகித்த இவர் பின்னர் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் தலைமை கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தார். 1965 ஆவுடையார் கோவில் ஒன்றியம், பூவலூர் ஊராட்சி மன்ற தலைவராக 13 பொறுப்பு வகித்த இவர் பின்னர் ஆவுடையார் கோவில் ஒன்றிய குழு உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார். அறந்தாங்கி கூட்டுறவு விற்பனை சங்கம், ஆவுடையார் கோவில் வட்ட வீட்டு வசதி சங்கங்களுடைய தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். 1976 நெருக்கடி காலத்தில் மிஸ்ஸா கைதியாக ஓராண்டு காலம் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் இருந்த இவர் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றுள்ளார். இவரது சகோதரர் மாவட்ட துணை செயலராக இருந்த திரு சி அம்பிகாபதி 45 டிஐஆர் கைதியாக திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவர் மிஸ்ஸா கைதியாக சிறையில் இருந்த நேரத்தில் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் இவரது இல்லத்திற்கு சென்று மதிய உணவு உட்கொண்டதை தனது வாழ்நாளில் கிடைத்த மிக பெரும் பெயராக கருதும் திரு சி ராமநாதன் அவர்களுக்கு ரா காவேரி என்ற மனைவியும் ஒரு மகனும் 3 மகள்களும் உள்ளனர். இவரது கழக பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவளவிழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பாக இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கின்றார். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.